ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. லாஸ்ட் மினிட் இன்வைட் ஏற்று வந்திருக்க ரொம்ப நன்றி. இது கொஞ்சம் நன்றி வர மாதிரி இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வெற்றி சார் அவர்கிட்ட ஆரம்பிக்கணும். அவர்கிட்ட ஏரியா நான் சேரணும்னு நினச்சி அப்புறம் ஒரு ஒரு ஷார்ட் ஃபிலிம்லாம் பார்த்து என்ன அலோவ் பண்ணார் ஒர்க் பண்ணுறதுக்கு. அங்கே நான் கற்றுக்கிட்ட விஷயந்தான் எனக்கு இவ்வளோ தூரம் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் நீ ஒரு அசிஸ்டண்ட்டாக வந்து எவ்வளோ அர்ப்பணிப்போட வேலை செய்யறியோ அதுதான் உன்னுடைய, நீ படம் எடுக்கும்போது அது ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொன்னார். இன்றைக்கி இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, அதில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதுக்கெல்லாம் காரணம் இன்றைக்கி அவர் சொன்ன அந்த விஷயந்தான். இந்த படத்தில் நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சு, அது எல்லாத்தையுமே நான் வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு அந்த ஒரு பயிற்சி தான் எனக்கு முழு காரணம். தானு சார், தானு சார் வந்து சின்ன வயசில் நான் வீட்டில் இருக்கும்போது ஒரு படம் எடுக்கும்போது இன்வைட் அனுப்புவார். ஒரு சின்ன பையனுக்கு அந்த இன்வைட் பண்ண ஆசை தான் இந்த ஸ்டேஜ். அதெல்லாம் பார்த்து தான் நம்மளும் படம் எடுக்கணும்னு வந்தது தான் இங்கே. அந்த படத்தை நீங்களே பிரசன்ட் பண்ணுறன்றது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப நன்றி சார். அதெல்லாம் தாண்டி சார் வந்து ஒரு ஒரு வழிகாட்டியாகவும் மேலே வந்து ஒரு நல்ல அக்கறை செலுத்துகிறவராக இருக்காங்க சார். தொடரணும் அது எனக்கு ரொம்ப தேவை சார். ரொம்ப நன்றி. என்னுடைய ப்ரொடியூசர்ஸ் சபரீஷ் அண்ட் அவருடைய எல்டர் பிரதர் குணா, உங்களோட ட்ராவல் ரொம்ப பெருசு. ரொம்ப நன்றி. ஆக்சுவலி எப்படி வந்து சேர்த்தாச்சு உங்களுக்கு ஒரு மரியாதைக்குரிய படமாக இது இருக்கும் கண்டிப்பாக, அண்ட் ப்ராஃபிட்டபுளான படமாக இருக்கும். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஜிவி சார், வாழ்க்கையில் நடந்த நிறைய விஷயம் எல்லாமே அவரோட ஸ்டுடியோவில் தான் நடந்துச்சு. வெற்றி சார்கிட்ட வந்து உங்கள்ட்ட சேரணும்னு சொல்லி ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னேன். அவர் வந்து சரி ஜிவி ஸ்டுடியோவா அங்கே பார்க்கலாம்னு சொன்னார். அங்கே தான் எனக்கு ஃபஸ்ட் அறிமுகம் கிடச்சிச்சு. 2008 இருக்கும்னு நினைக்கிறேன், 87 அது மாதிரி. அன்னிலேருந்து இனி வரைக்கும் அவர் தொடர்ந்துருக்கு. ஸோ ரொம்ப நன்றி. ஒரு பிரதராக, ஒரு ஃப்ரெண்டாக, ஒரு இண்டஸ்ட்ரி சீனியராக தொடர்ந்து வரதும், அண்ட் முக்கியமாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களுடைய அந்த அர்ப்பணிப்பு, நீங்கள் செஞ்சு கொடுத்த விஷயங்கள், அண்ட் மியூசிக்கில் வந்து நிறைய டார்ச்சர் பண்ணிடுவேன். என்னை அலோவ் பண்ணிங்க கூட இன்வால்வ் ஆகி பண்ணுறதுக்கு. ரொம்ப நன்றி சார். என்னுடைய டெக்னீஷியன்ஸ் எடிட்டர் இளையராஜா, ரொம்ப நன்றி. கேமராமேன் விஷ்ணு, நம்ம ஸ்டண்ட் டைரக்டர் விமல், கொரியோகிராஃபர்ஸ், இன்னும் சவுண்ட் டிசைன் பண்ணவங்க பிரதாப், உதய் அண்ணா, அப்புறம் முக்கியமாக போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் நேக் ஸ்டுடியோஸோட ஹெல்ப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ சார். பாட்டு எழுதியிருக்கிற அறிவு, ஒரு பெரிய கொலாபரேஷன், நிறைய சாங்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். ரொம்ப நன்றி. நல்லா வந்திருக்கு, நல்லா கிடைக்கும்னு நினைக்கிறேன். அப்ரிசியேஷன். ஒரு பாட்டை வந்து என்னுடைய லைஃப் பார்ட்னர் எழுதியிருக்காங்க, ஜெயஸ்ரீன்னு சொல்லி அவங்க அவங்க அங்கே இருக்காங்க, அவங்களுக்கு என்னோட நன்றி இந்த நேரத்தில். அப்புறம் மானஸ் சோனி அவங்களுடைய ஹெல்ப், அண்ட் சிவா சார் நடிக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை நீங்கள் தான் எங்களுக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ணிங்க, கைட் பண்ணிங்க. ரொம்ப நன்றி. யாராவது பேர் விட்டுருந்தேன்னா மன்னிச்சிக்கிங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் அந்த படத்தை பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். கடைசியாக சொல்லுங்க. சரி பேர் சொல்லு. என்னோடய ஏடிஸ் மணி அண்ட் பிரபாகர் கடைசி வரைக்கும் ட்ராவல் பண்ணிங்க, உங்களை எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஏதாவது திட்டம் மன்னிச்சிங்கப்பா. நீங்கள் எல்லாம் உங்களுக்கு வேறு வந்திருக்காது. ரொம்ப நன்றி. உங்களோட ஃபியூச்சருக்கு என்னுடைய வாழ்த்துக்கு. இந்த படத்தை பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்லிட்டு போயிடுறேன். கதை என்ன பண்ணலாம்னு தேடிட்டுருக்கிற காலகட்டத்தில் ஒரு ஒரு கார் பற்றி ஒரு டாபிக் வந்துச்சு. நான் ஒரு கார் வாங்க போகிறேன் அது மாதிரி ஏதாவது சொல்லிட்டு இருந்தேன். பேசிகிட்டு இருந்த பையன் வந்து யாருன்னா எனக்கு தெரிஞ்ச பையன், தம்பி ஆனந்தன் பேர். காரை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கார் வாங்கலான்ட்டு இருக்கேன். ஆனால் இதை நான் செகண்ட் இயர் படிக்கும்போது காலேஜ்லேயே வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னான். சரி எங்கே அந்த கார் அப்படின்னா, இல்லை தேர்ட் இயர்லேயே விற்றுட்டேன் அப்படின்னு சொன்னான். எனக்கு ஒன்றும் புரியல. அந்த விஷயத்துக்கு உள்ளே போய் பார்க்கும்போது தெரிஞ்சு அவன் கார் வாங்கினதுக்கான காரணம், அவன் செகண்ட் இயர் காலேஜ் படிச்சுட்டே இருக்கும்போது காலேஜில் ஒரு அட்மிஷன் புரோக்கராக இருந்தான். அட்மிஷன் ப்ரோக்கர்னால் அந்த காலேஜுக்கு வந்து நம்ம சீட்ஸ் ஃபில் பண்ணி கொடுத்தோம்னா அவங்க வந்து நமக்கு காசு தருவாங்க. அது ஒரு பிஸ்னஸாக அவன் பண்ணியிருக்கிறான். சரி கார் எப்படி வித்த அப்படின்னு கேட்டதுக்கான பதில் வந்து அந்த காசெல்லாம் நிற்காதுண்ணே. ஏன் அப்படி சொல்கிறோன்னா ஒரு ஒரு பிஸ்னஸ்க்கும் ஒரு கேரக்டர் இருக்குது. இந்த அண்டர்வேர்ல்டில் வந்து என்னென்னா
இது உள்ளே வந்துட்டிங்கன்னா அவள் தான் உங்களை வெளில போக முடியாது, உங்கள்கிட்ட எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்துரும், நான் இப்படியே எஸ்கேப் ஆகி வந்து இப்போ வேலைக்கு போயிட்டுருக்கேன்னு சொன்னான். அப்புறம் நான் அதுக்குள்ளே போய் பார்க்கும்போது எனக்கு அதில் தெரிஞ்ச ஒரு அண்டர் வேர்ல்டு, அந்த எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு பின்னாடி நடக்கிற சில விஷயங்கள் அதெல்லாம் எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. இன்னும் நிறையா தூரம் எடுத்துகிட்டு போச்சு, அந்த சுவாரஸ்யத்தை நான் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி படமாக பண்ணியிருக்கேன். இப்போ நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா படம் கண்டிப்பாக உங்களுக்கு நினைக்கிறேன், அது உங்களுக்கு வரணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, தேங்க்ஸ்.